ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். கர்த்தர் ராஜரிகம் அணுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை படிப்போமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைப்பேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தர் இந்த நாள் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இலவசமாய் கிடைப்பது அட்வைஸ், ஆலோசனை. எங்கே போனாலும் எது கேட்டால் கொடுக்குறோமோ இல்லையோ, ஆலோசனை நம்மளுக்கு அநேகர் கொடுப்பாங்க. நம்ம போகிற இடத்துலலாம் ஆலோசனை கேட்போம், ஆலோசனை நம்மளை தேடி வரும். ஆனால் அந்த ஆலோசனை கரெக்டானதா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு செக்கப்புக்கு போயிருப்போம், ஒரு பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை கரெக்டானு பார்த்தா இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வேற ஒரு ஒப்பீனியன் கொடுப்பார். இப்படி முரண்பாடான கருத்துக்கள் இன்றைக்கி தேசத்தில் சொல்லி கொண்டிருக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் கரெக்டான வழி என்று உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ரெண்டு பக்கம் சண்டை வந்திருந்ததுன்னா ரெண்டு சகோதர சகோதரியை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனைன்ட்டு, பொண்ணு வீட்டில் போய் கேட்டால் மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டில் கேட்டால் பொண்ணு வீட்டில் பிரச்சனை. அவங்க சார்பாக போய் பார்க்கும்பொழுது அவங்க செய்கிறது கரெக்டாக தெரியும், மற்றவங்க செய்கிறது தப்பாக தெரியும். இவங்க சார்பாக போய் போட்டால் இவங்க செய்கிறது கரெக்டாக தெரியும், மற்றவங்க செய்கிறது தப்பாக தெரியும். அப்போது ஆலோசனை என்பது சரியாக இருக்காது. இங்கேருந்து வாழாத வந்துருன்னுவாங்க, இந்த வேலை சரியில்லைன்னுவாங்க, இந்த இதில் பணத்தை போடாத, இதில் பணத்தை போடுன்னு அநேக ஆலோசனைகள் இன்றைக்கி நம்ம உலகத்தில் கேட்டிருப்போம். ஆனால் அதுலேருந்து விடுதலை கிடைத்திருக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கத்தர் இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க அவர் உங்கள் வீடை தேடி வருகிறார். உன் வேலை ஸ்தலத்தை தேடி கத்தர் வருகிறார். உன் உறவுகளை தேடி கத்தர் வருகிறார். அவன் பிரியமான சின்னங்க, இந்த வசனத்தை மீண்டும் படிப்போமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆம் பிரியமான ஜனமே, நம்மளுக்கு போதிப்பது என்பது இது ஆசிரியரை குறிக்கும், தகப்பனை குறிக்கும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு யார் போதிக்கிறார்? உண்மையாக ஆசிரியர் போதிக்கும் பொழுது அதை நம்ம தொடர்ந்து நம்ம அதை கேட்டுக்கொண்டு இன்றைக்கி வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வரவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிள்ளை தன் ஆசிரியரோ தன் பெற்றோர் ஆலோசனை கேட்காதபடி இருந்தால் அந்த பிள்ளை சீர்கெட்டு போய் தான் இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டப்படுறதா இருக்கும். ஆலோசனை கேட்கணும், ஆனால் யார் சொல்கிற ஆலோசனை கேட்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், என் போதகத்தை கேள் என்று. ஆமே, ஆம் பிரிய மனசனமே, இந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். நான் உனக்கு போதித்து, ஆம் பிரிய மனசனமே, கர்த்தர் நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்லுகிறார். உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை நான் சொல்லுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன அத்தியாசமோ, இப்போ எது தேவையோ, வழி தெரியாதபடி இருக்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு முடித்து கொண்டிருக்கலாம், இல்லை எப்போ வீடு கட்டலாம், என்ன பண்ணலான்னு யோசித்து கொண்டிருக்கலாம். சில பேர் இந்த வேலையில் இன்றைக்கி நாள் சில காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிக்கிறேன் என்று. போதிப்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று. நம்ம யோசிக்கலாம், நம்மளுக்கு வழி தெரியாதா அப்படி என்று. ஆம், நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கோங்க அநேகம் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒழுக்கமாக பார்த்து கொண்டிருக்கீங்க? உங்கள் வேலை சனத்தில் ஒழுங்காக நீங்கள் செய்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எத்தனை பேர் செய்கிறீங்க?
நம்ம கேட்டால் சொல்லுவோம், நான் கரெக்டாக குடும்பத்தை பார்த்துக்கிற செய்கிறேன்ட்டு. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் இருதயத்துக்கு தெரியும், நீங்கள் சரியாக செய்யலைன்ட்டு. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு குறை இருக்கும். நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வயது முதிர்ந்து இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைய சரியாக நான் வளர்க்கலையே. ஐயோ, என் கொடுத்த பிஸ்னஸ் நான் சரியாக பண்ணலையே. ஐயோ, நான் கொடுத்த வேலையை சரியாக பண்ணலையே. ஐயோ, கொடுத்த வாழ்க்கையை நான் ஒழுங்காக வச்சுக்கலேன்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வழி தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லிக்கிறார். மீண்டும் வசனத்தை படிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. ஆம் பிரியமான ஜனமே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எப்படி நடக்கணும், நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் நான் உனக்கு காண்பிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த மாப்பிள்ள கிடைக்கும், எந்த பக்கமா நான் தேசத்துக்கு காலி பண்ணிட்டு போகணும், எங்கே போய் நான் குடியேறணும், அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிறார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காண்பிப்பேன் என்று. ஏனென்றால் நம்ம நடக்கிறோம், நம்மளுக்கு பாதை தெரியாதபடி தவறான பாதையில் போய் சிக்கிக்கொள்கிறோம். இங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் லாஸாக போயிருக்கலாம். வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிற முடிவு, நீங்கள் சுயமாக தேர்ந்தெடுக்கிற முடிவு தவறாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காண்பிப்பேன் என்று. ஆ பிரியமான சின்னமே, உன் பிள்ளை தவறான பாதையை நோக்கி கொண்டு போயிருக்கலாம். குடி போதை நிமித்தமாக வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த பாவத்தை நான் எப்படி விட முடியும், என்னால் இந்த இச்சையை விட முடியலையே, என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியலன்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், ஜபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இதனால் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காண்பிப்பேன் என்று, போதிப்பேன் என்று. மீண்டும் படிங்க. இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கலாம், நிறைய ஜனங்கள், அவர்களை பார்க்கலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் என் கண்களை வைப்பேன். அப்படி என்ன என்ன, இந்த உலகத்தில் இந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை ரோட்டில் விளையாண்டுன்னு இருக்கும், இல்லை பார்க்கில் விளையாண்டு இருக்குன்னா கணவர் கேட்பார், என்ன பண்ணுறீங்க, எங்கள் குழந்தை எங்கன்னு. என் கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்கு, என் பிள்ளை கண்ணுக்குள்ளேயே வச்சுருக்கேன். தாயார் தகப்பனை என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த பிள்ளையின் மேலே தான் அவங்க கண் இருக்கும், நினைவு கண் எல்லாம் அங்கே மேலே தான் இருக்கும். ஏன், தன் பிரியமான மகன் மகள் பிள்ளை அங்கே விளையாண்டு கொண்டிருக்க, அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது என்று அந்த பாசத்து நிமித்தமாக. கர்த்தராகிய தேவனும் இந்த நாள் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் அண்ட சராசரி படைத்து அதற்கு தேவையானகளை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்காரு, போஷித்து கொண்டிருக்கிறார். பறவைகளுக்கு, பாறைக்குள்ளே இருக்க தேரைகளுக்கு, மீன்களுக்கு, எல்லாத்துக்கும் உணவு அளிக்கணும், அது கர்த்தரையே கர்த்தர் செய்யணும். அப்படி இந்த உலகத்தில் அநேக படைப்புகள் இருந்தால், அநேக பிள்ளைகளாக இருந்தாலும் அதில் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து தன் கண்ணை உன் மேல் வைக்கிறார். மகளே, இதனால் நான் அனாதை, எனக்குன்னு பரிந்து பேச யாரும் இல்லை, எனக்குன்னு உறவு கொள்ள யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கலாம். சகோதரியே, உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் கண்களை உன் மேல் ஏறியிருக்கிறார், அவர் பார்வை பட்டதுன்னா உன் குடும்பமே பிரகாசம் அடையும். இந்த நாள் கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல் படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உன் மேல் படுகிறது, அவர் கண் பார்வை உன் குடும்பத்தின் மேலும், உன் பிள்ளைகள் மேலும், எல்லாவற்றையும், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மேலும் கர்த்தருடைய கண்கள் படுகிறது. படிங்க. உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று. இங்கே பாருங்க, இந்த உலகத்தில், இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவன், அந்த ஆசிரியர். இப்போ நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் போகிறாங்கன்னா, நீட்டுக்கோ இல்லை டென்த்தோ டுவெல்த்தோ, அந்த பிள்ளை எந்த சப்ஜெக்டில் வீக்கோ அந்த சப்ஜெக்டுக்காக ஸ்பெஷலாக உள்ள வாத்தியாரை பார்த்து அந்த பிள்ளைக்கு நம்ம அப்பாயின் பண்ணுவோம். ஏன், சாதாரண மாஸ்டரை பார்க்க மாட்டோம், ஏன்னா நல்ல மாஸ்டரை பார்த்தா அங்கே தேர்ந்தெடுப்போம், யார் நல்லா சொல்லித்தரான்னு சொல்லி கொடுத்து அந்த மாஸ்டர்கிட்ட அப்பாயின் பண்ணுறது போல். இன்றைக்கி கர்த்தரே முன்னுக்குறார், உன் பிள்ளையை நான் பார்க்க போகிறேன், என் கண்ணுக்குள்ளேயே வச்சுக்க போகிறேன், நான் ஸ்பெஷல் கேர் எடுக்க போகிறேன், இருக்கிற அநேக வேலை இருந்தாலும் உனக்கென்று என் நேரத்தை நான் கொடுக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே,
எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அதிசயம். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. நான் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கத்தருடைய பார்வை, கத்தருடைய ஆலோசனை, கத்தர் உனக்காக ஒரு வழியை காட்டப்படுற இவ்வளோ பெரிய மூன்று விதமான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார். நம்ம கிட்ட அந்த ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம் தெரியுங்களா? வசனத்தை படிப்போமா? எடுத்து படிங்க. நீதிமொழிகள் 25:21. உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடாம். அன்பு தேவ பிள்ளைகளே, உன் சத்ருவை கர்த்தர் நேசி என்று சொல்கிறார். யார் அந்த உன் சத்ரு? சத்ரு ஓகே, உன் சத்ரு உன் உறவுகள், உன் மனைவியோ கணவரோ, உன் கணவன் குடும்பத்தினரோ, உன் பிள்ளையோ, நண்பரோ, அக்கம் பக்கமோ, யாரோட அதிகமாக பேசிக்கொண்டு யாரோட பழகியிருந்தோமோ அவர்களே ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு விரோதமாக மாறியிருக்கலாம். நம்ம என்னெல்லாம் கத்தர் எப்போ அவர்களை தண்டிப்பார், எப்போ கத்தர் அவரை பாடம் கற்பிருப்பார், இதை தான் நம்ம நினச்சிருப்போம். எப்போ அவங்க விழுவாங்க அதை நம்ம கண்கள் காணும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கத்தர் அதை விரும்புகிறது இல்லை. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் பசியை அறிய வேண்டும், அவர் தாகத்தை அறிய வேண்டும். அவர் எந்த தாகத்தில் இருக்கிறார்களோ அதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு உதவும் பொழுது கத்த சொல்கிறார், என் பிள்ளை எப்படிப்பட்ட குணமுள்ள பிள்ளையாக இருக்குது, நான் என் பிள்ளையின் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று கத்தராகிய தெய்வம் உன் பிள்ளை உன் பாவத்தை கத்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உன் மாமியார் உனக்கு விரோதமாக இருக்கலாம், உன் மருமகள் உனக்கு விரோதமாக இருக்கலாம், உன் உறவுகள் உனக்கு விரோதமாக இருக்கலாம், அவர்கள் உன் தீமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கத்தருடைய பிள்ளையாகிய நீங்கள், இயேசுவின் நாமத்தை தரித்தவர் நீங்கள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் இன்றைக்கி அவருக்கு உதவி செய்ய முன்வருங்க. நம்ம நினைப்போம், ஐயோ சத்ரு நம்ம பேசாமல் இருக்கலாம், ஒதுங்கியிருக்கலாம், அது நம்ம வேலை இல்லை. தேவன் அன்பு வெளிப்பட வேண்டும். உங்கள் நற்கரை நிமித்தமாக தீமை விதைக்கிற அவங்க மத்தியில் நீங்கள் நன்மையை செய்யும் பொழுது கத்தராகிய தேவன் மேல் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அவர் கண் உன் மேல் வைக்கிறவராக இருக்கிறார். உனக்கு ஆலோசனை செய்கிறவராக இருக்கிறார். உன் வழிகளை, உனக்காய் தடப்பட்ட வழிகளை கத்த திறந்து வைக்கிறவராக இருக்கிறார். பூட்டப்பட்ட கதவுகளை கத்த திறக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள் கத்திரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் தெய்வ பிள்ளைகள் மத்தியில் அதை வல்லம் இறங்கி கொண்டிருக்க. ஒரு சகோதரி மனம் உடைந்து கொண்டிருக்கீங்க உங்கள் பிள்ளையை குறித்து. பிள்ளை குடி பௌதையின் வாழ்க்கை நிமித்தமாக தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்காங்க. கத்தர் உன் பிள்ளையை தொடுவன் என்று இந்த நாள் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். கலங்காத என்று கத்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கு. ஆம் பிரியமான சின்னமே, இந்த நாள் கத்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் ஆசீர்வாதம்னு வார்த்தையை கொடுத்துருக்கார். என் கண்ணை உன் மேல் வைக்கிறேன் என்று, உன்னை விசாரிக்கிற, உன்னை வழி நடத்துறேன்னு கத்த சொல்லிக்கிறார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவர்கள் முழங்காலுங்க, முழங்கால் போட முடியாதவங்க அதே இடத்துல கண்களை மூடி கைகளை தேவன் காய் கூப்பி வாய்களை திறந்து தேவிப்போமா? என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நேராக இதை வல்லம் இறங்கட்டும். ஆண்டவர் அன்பின் தகப்பனே, உங்களோட வல்லமை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அடியேனோடு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் தெய்வ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர். ஆண்டவர் இப்பொழுது வழி தெரியாதபடி தடப்பட்டிருக்க இந்த குடும்பத்திற்கு நேராக தெய்வ வல்லம் இறங்கட்டும். ஆண்டவர் தெய்வ ஆவியான நீர்க்கிரியே செய்யுங்க. உங்களோட வல்லமை வெளிப்படட்டும், உங்களோட வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவர் அப்பா வழி தெரியாதபடி, ஆலோசனை இல்லாதபடி அப்பா செய்கிற இந்த காரியத்திற்கு நேராக நீர் மனமிறவுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் விசாரிக்கிறீர். வழியே இல்லாத இடத்துல வழியை கொடுக்கிற தேவாதி தேவ நீர் அப்பா. உங்களோட வல்லம் இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. துதிங்க எல்லாம் வாய்களை திறந்து ஒரு அஷ்தரீதரா ஹதலீதரபா அக்கே நாவுகள் இறங்கட்டும். தெய்வ வல்லம் இறங்கட்டும். ஓ ரீ லீதர் ஈஷ்வரீதரபா ஹாத்துவா தெய்வ வல்லமைக்கா நன்றி அப்பா. இங்கே துதித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் கத்தை தொட்டு கொண்டிருப்பதுக்காக நன்றி. ஓ ரீ கதராஷ்வரீதரபா அடி வயிற்றுக்குள்ளே இருக்கிற நீர்க்கட்டிகளை, சகோதரியை உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நீர்க்கட்டிகளை கத்தர் உட்டை தெரிகிறார்.
ஓ ராஷா ரீலி இது ரீதர் அப்பா இந்த வல்லமை ஒவ்வொரு அப்பா வயிற்றுக்கு நேராக இறங்கட்டும் ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதரிக்கு நேராக ஒரு ஒரு சகோதரிக்கு நேராக இறங்கட்டும் ஆண்டவர எல்லா குழந்தைய ஆண்டவர குழந்தை இன்மையை தடுக்கிற அப்பா எல்லா சத்துரின் பொல்லாத வல்லமை இப்பொழுது இயேசுவன் நாமத்தை டை தெரிக்கிற ஆண்டவர தேவாவியன் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. ரேகா கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். நீ அழுது கொண்டு முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். கத்தரவனை தொட்டு கொண்டிருக்கிறாய். கத்தரவனை சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கார். ஓ ராதர் ஈஷாதர் ஈதர் ஹாது ராஹத லீதுருபாகம் ஓ ரஹத்த ராஷ தலிபா ஜோசப் கத்தரவனை தொட்டு கொண்டிருக்கிறார். கையில் பணம் இல்லாதபடி வேலை இல்லாதபடி நின்று கொண்டிருக்கிறாய். கத்தர் சொல்லுகிறார் உனக்காய் ஒரு வழியை நான் காட்டுகிறேன் என்று. எந்த பகுதி போகணும்னு தெரியாதபடி முழித்து கொண்டிருக்கிறாய். கத்தர் ஒரு பாதையை காட்டுகிறேன் சொல்லுகிறார். ஓ ரஹத ராஷத்தன் எந்த பகுதியில் உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கோ இப்பொழுது கரங்களை வேங்க. உடம்புல முழங்கால் வலி யாருக்காவது இருந்ததுன்னா முதுகு வலி இருந்ததுன்னா கைகளை வேங்க. கத்தரோட வல்லமை இப்பொழுது உங்களை தொடுவதை உணர முடியும். கத்தர் உங்கள் பலவீனத்தை நீக்கும் விருப்பப்படுகிறவங்க கண்களை மூடி விசுவாசத்தோடு அப்பாயனை தொடுங்கன்னு மட்டும் சொல்லுங்க. கத்தர் தொடுவதை உணர முடியும். இயேசுவன் நாமத்தில் இந்த முழங்கால் கட்டுகளை கிறிஸ்து இயேசுவன் நாமத்தில் டை தெரிக்கிறமான அந்த சரீரத்தை விட்டு அந்த பலவீனங்கள் நீங்கட்டும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவன் அப்பா ஒவ்வொருத்தரையும் தொட்டதுக்கான நன்றி. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. ஆமே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கத்தர் இந்த நாள் உங்களை தொட்டிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தர் ஒரு அற்புதத்தை செய்திருந்தார்னா உங்கள் விண்ணப்பத்தை கீழே இருக்க காணும் விநாசத்திற்கு ஃபோன் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. அது தெய்வ நாமம் மகிமைப்படுவதற்காய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் சாட்சியை எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, ஞாயிறு தோறும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை விசேஷமாய் உபவாச பிரேயருக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மணப்பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே சொல்லுங்களே. அதிசயங்க இதெல்லாம் கண்களை மூடிய அற்புதமான அதிசயங்க சொல்லுமா அதிசயங்க இது அதிசயங்க அற்புதமான அதிசயங்க அதிசயம் செய்யும் தேவன் நீங்க மட்டும் தான் சொல்ல போறீங்க. நீங்க மட்டும் பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா இன்னொரு வாட்டி பேய்களும் நோய்களும் விலகிடும் அதிசயம் செய்யும் தேவன் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகிடும் அவன் வாழ்வதனா வல்ல மறங்கட்டும் ஆண்டவரே. நோய்களும் விலகிடும் அவர் நம்மில் வாழ்வதனா கர்த்தர் இந்த நாள் உன் எடுத்து பயன்படுத்த போகிறார். அந்த கரத்தை யாரும் எடுக்கவன் உன் சரீரங்களுக்கு நேராக சிதைந்து போன உன் வாழ்க்கை கர்த்தர் சீரமைக்க போகிறார். அவரே குயவனா இருக்கிறார் ராமன் சொல்லுவீங்க. அவரே எனக்கு குயவனா இருக்கிறார் சொல்லுங்களேன். அப்பா நீரே எனக்கு குயவன் ஆண்டவர என் சரீரத்தை பலப்படுத்துகிற தேவ நீராண்டவரே சொல்லுங்க. என் சரீரத்தை ஆண்டவரை மாற்றுகிற தேவ நீராண்டவரே சொல்லுங்க. இயேசுவேயுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவேயுமே வல்லமை எங்களால் இசைத்து ஆண்டவரே. அப்பா என்னை தொடுங்க. சிதைந்த வாழ்க்கையை மாற்றுங்க. சிதைந்து போன என் வாழ்க்கையை மாற்றுங்க. அழுது கொண்டு வந்த சகோதரனை கர்த்தரே தொட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தரே உன் கவலை கண்ணீர் எல்லாம் உரத்திக்கு போட்டு தேவ சமூகத்தில் வாங்கல சொல்லுங்க.
குயவனே நீர் என்னை தொடனுமே, நீங்க தொடல நான் வெறும் கரங்களை. உன் சரீரங்கள் என் சரீரத்தை தொடுங்கன்னு சொல்லுங்க. உன் பலவீனம் எங்க இருந்தாலும் சரி தானே. மீண்டும் ஒரு வாட்டி, கொய்யவனே நீ என்னை உன் சரீரத்துக்கு நேரம் உன் கரங்களை வைக்க, உன் வியாதிக்கு நேரம் உன் கரங்களை வைக்க. யாரோ ஒருவருக்கு கழுத்து வலி இடது பக்கமாக அப்படி பிடிச்சு வலிக்கிறது போல ஒரு பக்கம் கழுத்து திறக்க முடியாதபடி இருக்கிற எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை பைத்தறிக்க மாட்டோம். கரங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டு இயேசுவே வல்லமை எங்களை ஆளுகை செய்து மாண்டவர. நீங்க என்ன பார்க்கலனா பாழாய், நீங்க என்ன, நீங்க என்ன தொடலனா நான் வெறும் மண்ணுதானே, நீங்க என்ன தொடலனா நான் களி மண்ணுதானே. தொட்டீரே கையில் எடுத்தீரே, தந்தீரே உம் சாயல் தந்தீரே. கரங்களை தட்டி எல்லாம் ஒரு மனமா, இயேசுவே உம் சாயல் தந்தீரே. குயவனே நீ என்னை தொடருமே, கண்களை மூடி குயவனே நீ என்னை தொடருமே. கரங்களை தட்டி தேவன் பார்வை நம்ம படலனா நம்ம வாழ்க்கை பாழாய் போயிருக்கும். பாவத்தில் இருந்த நம்மளையும் தோல்வியில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்த தேவன் அவர் பார்வை நம்மளை பட்டமைக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா சபையர் அனைவரும். நீங்க என்ன பார்க்கலனா பாழாய் போயிருப்பேன், உங்க பார்வை படலனா மட்டுதான் போய் சொல்லுங்களேன். நீங்க என்ன பாழாய் போயிருப்பேன், உங்க பார்வை படலனா பட்டுதான் போயிருப்பேன். கண்டீரே என்னையும் கண்டீரே, உங்க கண்ணுக்குள்ள என்ன வச்சு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க. கரங்களை தட்டி சொல்லுவோமா குயவண்ணே நீ என்னை போதாது, மீண்டும் போதாது. கரங்களை தட்டி மண்ணுதானே, கரங்களை தட்டி குயவண்ணே நீ என்னை தொடனுமே. சொல்லும் பொழுது இது வல்லமை உங்கள் குடும்பத்திற்கு நேராக பெருமையோடு காணப்பட்ட ஒரு கைகளை கத்தர் மாற்றப் போகிறார். ஒரு அஷர் கரங்களை தட்டி கரங்களை தட்டி அநேக நேரங்கள் அனாதை போல் யாரும் இல்லாதபடி உதவியற்று நின்று கொண்டிருக்க சகோதரிகள் கத்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன், உன்னை வெக்கப்பட அல்ல, உன் தேசத்தில் எடுத்து பயன்படுத்த, உன் வாழ்க்கை முடியல இனிதாரம் என்று கத்த சொல்லுகிறார். அப்பா என்று சொல்லுங்க, யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுகையில் தகப்பன்னீர் வந்தீரே உயர்த்தி வைத்தீரே. சொல்லுமா ஒரு மனமா, அநேக நேரங்கள் வந்தீரே கூடவே வந்தீரே, அதிசயமாய் நடத்தி வந்தீரே. கரங்களை தட்டி வந்தீரே கூடவே வந்தீரே, அதிசயமாய் அதிசயமாய் நடத்தி வந்தீரே. வந்தீரே மீண்டும் வந்தீரே கூடவே வந்தீரே, அதிசயமாய் நடத்தி வந்தீரே. குயவண்ணே நீ என்னை தொடனுமே,
கரலை தட்டி கொய்யவண்ணே நீ என்னை தொடணுமே. அநேகரை கத்த தொட்டுக் கொண்டிருக்க, உன் சரீரத்தை கத்த மாற்றிக் கொண்டிருக்க, பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் வல்லமை. இறங்கிக் கொண்டிருக்க, வல்லமை இறங்கிக் கொண்டிருக்க. ஒரு சரீரத்தை பல ஆண்டுகளை ஆட்டிப்படுத்த சர்வத்தை நாவி இப்பொழுதே வெளியேறிக் கொண்டிருக்கிறேன். உன் வயிற்றுக்குள்ள கொடுக்கப்பட்ட மருந்தை கத்த வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறேன். வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறேன். உன் அடி வயிற்றுகள் நீ அநேக நேரங்கள் சாப்பிடப்படி ஆகாதபடி வயிற்றுல போடப்பட கட்டுகள் நாமத்துல, இந்த வயிற்றுல போடப்பட கட்டுகள் வல்லமைக்கா நன்றி. ஆவியான இந்த இடத்துல மகிமையா இறங்கி கொண்டு நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இன்னும் போதாது 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 போதாது. மேலான வல்லமையே வேணும் ஆண்டவரே, கேளுங்க. மேலான கிருபையே, யாரோ உட்கார வேணாம். உன் பலவீனத்தை மாற்றவே கத்தர் வந்திருக்கிறார். எல்லா பாரத்தை புத்திரத்துல ஒப்பு கொடுத்து எந்திரிச்சு நின்று அவர் விளாவிக் கொண்டிருக்கிற தெய்வம். இந்த இடம் முழுவதும் ஒரு பனிமூட்டத்தை போல தேவாவியா நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை வெதுவெதுப்பும் குளிரும் இல்லாதபடி இருக்கிற உன் வாழ்க்கையை கத்தர் நல்லாய் மாற்றப் போகிறார். கத்தர் ஒரு அநிலை கொடுக்க போகிறார். உன் உடம்புல ஒரு உற்சாகத்தை கத்தர் கொடுக்க போகிறார். வாழ்க்கையை வாழ்வதற்கு வெறுப்போடு இருந்த சகோதரியை கத்தர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் நேசிக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார். அநேக நேரங்கள் வெளியே சொல்ல முடியாதபடி, யாருக்கும் சொல்ல முடியாதபடி உன் வார்த்தைகள் உன் விண்ணப்பத்தையும் குமுங்கிக் கொண்டிருக்கிறத கத்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன் தலையை உயர்த்துவேன் என்று கத்த சொல்லுகிறார். உன் ஜாதிகளை நான் உயர்த்துவேன் என்று கத்த சொல்லுகிறேன். உன் சங்கதிகளை நான் உயர்த்துவேன் எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். அப்பாவுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்பாவுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கத்தர் வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறேன். நான் சொன்னதை செய்கிற தேவன் உன்னை வெறுமையாக்க அல்ல, உன்னை உயர்த்தவே நான் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கேன்னு கத்த சொல்லுகிறேன். உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன், சொந்து போகாத. உன்னை புடமிட்டு கொண்டிருக்க சோர்ந்து போகாத. நானே உன் தகப்பன் என்று கத்த சொல்லுகிறேன். ஒரு சகோதரிக்கு நிற்க முடியாதபடி குதிகாலெல்லாம் வலி, இப்பொழுதும் வலியோடு தான் நின்று கொண்டிருக்கீங்க. கத்தர் வல்லமை அந்த குதிகாலுக்கு நான் இறங்கி கொண்டிருக்கேன். பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள். உன் காலை விட்டு ஒரு சர்பத்தை நான் வெளியேறிக் கொண்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் கத்த தொட்டுக் கொண்டிருப்பது சொல்லி தனிமையில் அழுகையில் தகப்பன் வந்தீரே உயர்த்தி வைத்தீரே. யாரு இல்லைன்னு சொல்லி உன் அழுகை கத்த பார்த்திருக்கிறார். ஒவ்வொரு காரியம் அதிசயமா நடத்தின தேவன், ஒவ்வொரு இடுப்புல இருக்க கட்டுகள் எனது வயிற்றுக்குள்ள இருக்கிற கொடுக்கப்பட்ட மருந்தை கத்த சுத்தரித்துக் கொண்டிருக்கிறார். நீ பைத்தியம் அல்ல, நீ ஞானிகளை வெக்கப்படுத்த கத்தோட பயன்படுத்துகிறார். என்னை தொடணுமே, நீங்க தொடல நான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவீனம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை, தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.